இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபடக்கூடிய முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays. ஒரு வெத்தலையில வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து கூட நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம கொண்டாடக்கூடிய அந்த விநாயகர், நம்ம வச்சு வழிபடக்கூடிய விநாயகரை நம்ம திரும்பவும் அதை தண்ணியில் கரைக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு 12 ராசிக்காரர்களும் ஏதாவது முக்கியமாக இதை நான் கொடுத்தா எனக்கு நல்லது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிள்ளையார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வகை பிள்ளையார் இருக்கிறார் அப்படின்னா, பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தியினுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 இந்த வருடம் வந்து விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருதுன்னா செப்டம்பர் மாதம் 7 தேதி சனிக்கிழமை. இந்த ஆவணி மாதத்தினுடைய அமாவாசைக்கு பிறகு, அதாவது வளர்பிறையில் 4 நாள், இந்த வளர்பிறை அமாவாசையிலிருந்த 4 நாள் சதுர்த்தி திதி வந்து விநாயகரினுடைய பிறந்த நாள். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி, விநாயகரினுடைய பிறந்த நாள் வந்து உலகெங்கிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா அப்படின்னே சொல்லலாம். இந்த விநாயகர் சதுர்த்தி நம்மளுடைய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இது இல்லாமல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 உற்சவமாகவே இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ ஏன் அங்கே அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை விட சத்ரபதி சிவாஜி அந்த அவர் ஆண்ட அந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிச்சுவல்ஸ், இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து முகலாய இன்வேஷன்ஸ் நிறைய இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அதை வந்து ஒரு 10 உற்சவமாக, ஒரு பண்டிகையாக அப்படி வந்து அவங்க கொண்டாட இன்றைக்கு வரைக்கும் அது வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இங்கே இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம என்ன பண்ணுறோம், சதுர்த்தி அன்னைக்கு வந்து நம்ம விநாயகர் பொம்மையை வாங்கி கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த விநாயகர் பொம்மை எதை வைக்கலாம், இது வெங்கலத்தில் வைக்கலாமா, ஐம்பொண்ணில் வைக்கலாமா, இல்லை மண்ணில் வைக்கலாமா, பேப்பர் மேஷில் வைக்கலாமா, இப்படி விநாயகர் சிலைகள் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸில் நம்ம வச்சுருக்கோம். சதுர்த்திக்கு, விநாயகரினுடைய பிறந்த நாளில் விநாயகர் சதுர்த்திக்குன்னு நம்ம வழிபாடு பண்ணுறத நம்ம மண்ணிலாலான பிள்ளையார பண்ணுறது தான் விசேஷம். இப்போ உங்கள் ஊரில் அந்த மாதிரியான மண் விநாயகர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு வெத்தலையில் வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து கூட நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். நம்ம வீட்டில் விநாயகரினுடைய ஒரு ஃபோட்டோவோ இல்லை விநாயகரினுடைய ஒரு சிலையோ இருந்தாலும் கூட, விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம கொண்டாடக்கூடிய அந்த விநாயகர், நம்ம வச்சு வழிபடக்கூடிய விநாயகரை நம்ம திரும்பவும் அதை தண்ணியில் கரைக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் நம்ம களிமண்ணில், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி காலையில் தான் அப்படியே ஈரத்தோடு அந்த விநாயகரை நம்ம வந்து கொண்டாந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறோம். அன்னையிலேருந்து நம்ம ஒரு 9 அது நம்ம வீட்லேயே வந்து இருந்து அப்புறம் அதை வந்து கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணுறோம். இந்த இந்த பழக்க வழக்கம் வந்து எவ்ரி இயர் எல்லா வருடமும் ஒரே மாதிரியான ஒரு இது தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து வழிபாடு செய்கிறோம், சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம வந்து இந்த விநாயகரை வாங்கி கொண்டு வைக்கணும். என்ன நேரத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தியை விநாயகரை வழிபடக்கூடிய முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 7 தேதி காலை 11 பகல் 1:30 வரைக்கும் நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை வந்து நம்ம செய்யலாம். இந்த மண்ணை வாங்கின்னு வந்து இந்த விநாயகரை வாங்கிட்டு வந்து வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியங்கள் செய்து விநாயகர் அகவல் படித்து விநாயகருக்கான பாடல்கள் படித்து அவருக்கு வந்து ஒரு ஆரத்தி எடுத்து இந்த பூஜைகள் எல்லாம் நம்ம செய்யலாம். 3 இப்போ நம்ம சனிக்கிழமை பண்ணுறோம் இல்லையா, சனி ஞாயிறு திங்கள், திங்கக்கிழமை அன்றைக்கி கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலில் அதை வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கோவிலேருந்து அவங்க கொண்டு போய் அதை கடலில் வந்து கரைச்சிருவாங்க. இப்போ நம்ம மண்ணால் ஆன விநாயகர் இல்லை, நான் வீட்டில் வந்து வெறும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க, அதே திங்கக்கிழமை காலை நம்ம வீட்டிலையே ஒரு செம்பு நல்ல தூய நீரில் அதை அந்த மஞ்சளை அந்த இதை வந்து கரைச்சி
நம்ம வீட்டில் இருக்கிற செடிகள்லேயே வந்து விட்டுடலாம். இந்த பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடக்கூடியது, எனக்கு இது வழக்கமே இல்லை அப்படின்னா கூட முழுமுதற் கடவுள் விநாயகர்னு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும் விநாயகரை வழிபடாமல் செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே கிடையாது. அதனால தான் அவருக்கு விக்னேஸ்வரன் அப்படின்னு பேர். இப்போ பிள்ளையார்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை வகை பிள்ளையார் இருக்கிறார் அப்படின்னா 32 வகை கணபதிகள் உண்டு. இந்த 32 கணபதியில் முதல் 16 சோடச கணபதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 16 அடுத்த ரெண்டாவது ஒரு 16 கணபதியும் இப்படி பிரித்து வைத்து கணபதியை வந்து வழிபடுவது உண்டு. எந்த ஒரு விஷயம் நம்ம ஹோமம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து புத்தகத்தில் ஒரு விஷயத்தை எழுதுகிறோன்னா கூட மேலே வந்து ஒரு ஊ போட்டு கீழே ரெண்டு லைன் போட்டு நம்ம விநாயகர் துணை அப்படின்னு போட்டு தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால் இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் தன்னுடைய ராசியிலிருந்து சந்திரன் வந்து 2 இடத்துல, அதாவது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த சித்ரா நட்சத்திரத்தில் விநாயக சதுர்த்தி வந்து கொண்டாடப்படுகிறது. இப்போ விநாயகருக்கு வந்து இந்த வழிபாடுகள் நம்ம செய்கிறோம். நீங்கள் இந்த பண்டிகையெல்லாம் இப்போ ஆடி மாதத்தில் ஆடி பூரம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணியில் வரக்கூடிய விநாயக சதுர்த்திக்கு அப்புறம்தான் உடனே நமக்கு மாலைய பட்சம் ஆரம்பிக்கும். அந்த பௌர்ணமியிலிருந்து மறுநாள் வந்து மாலைய பட்சம் ஆரம்பிக்கும். இந்த மாலையபட்ச காலம் முடிஞ்ச பிறகு நமக்கு தீபாவளி பண்டிகை, நவராத்திரி, அதுக்கப்புறம் தீபாவளி. ஸோ இந்த மண்ணில் ஆகக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு செய்து திரும்பவும் நம்ம அதை கொண்டு போய் கடலில் விடுறதுக்கான வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு சொல்கிறோம் இல்லையா, மனிதனினுடைய வாழ்க்கையானது ஒரு மண்ணிலிருந்து நம்ம வந்து மீண்டும் நம்ம திரும்பவும் அந்த மண்ணுக்கே போகிறது அப்படிங்கிற ஒரு தாத்பரியம். ஸோ இந்த வாழும் காலத்தில் நமக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் விநாயகரினுடைய அருள் இருந்தால், கிரகங்களினுடைய தோஷங்கள் இல்லாமல், நம்மளுடைய பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பூமியில் நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் மெயினாக. ஸோ அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை செய்து மனதார இந்த பிரார்த்தனையை நம்ம வைக்கணும். சூரியன் சிம்மராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் தான் அந்த பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாலய பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பித்ருக்களினுடைய ஒரு டிராவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் தான் ஆரம்பமாகுது. அது எந்த விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் விநாயகரினுடைய அருள் வேணுங்கிறது, விநாயகரோடைய அருளோடு பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்களோடு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு நம்மளுடைய குடும்பங்களில் இந்த வழிபாடுகளை செய்கிறோம். ஸோ இந்த விநாயக சதுர்த்தியில் நீங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த எள் வந்து நம்ம சேர்க்கறது உண்டு குழக்கட்டையில். ஸோ நைவேத்தியங்களில் இந்த குழக்கட்டை வெல்லமும் அந்த தேங்காவையும் பூரணமாக வைப்போம். அதே மாதிரி எள் பூரணம் வைக்கிறதுக்கான ஒரு வழக்கமும் நிறைய வீடுகளில் உண்டு. இந்த எள் பூரணம் வைத்து நம்ம வந்து வழிபாடு அவருக்கு வந்து நைவேத்தியம் செய்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து சேர்த்த ஒரு குழக்கட்டை வைப்பாங்க. இது கார குழக்கட்டைன்னு சொல்லுவாங்க. உளுத்தம் பருப்பு, மிளகாய் மற்றும் தேங்காயோடு சேர்த்த ஒரு பூரணம் வைத்து குழக்கட்டை வந்து நைவேத்தியம். ராகுவினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். எந்த விதமான ஒரு தோஷமும் பூமி சம்பந்தப்பட்டதோ அல்லது நம்மளுடைய குலதெய்வத்தாவினுடைய சம்பந்தப்பட்டதோ எந்த விதமான ஒரு பாபமும் நமக்கு வராமல் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூரண குழக்கட்டை வைத்து நம்மளுடைய நைவேத்தியங்களை சுவாமிக்கு வந்து பண்ணுறாங்க. அதோடு சேர்ந்த அப்பம் வந்து நம்ம நைவேத்தியத்தில் வைக்கிறோம். விநாயகருக்கு ரொம்ப பிடித்தது கரும்பு, அதனால் அவல் வந்து நிச்சயமாக நம்ம வந்து நைவேத்தியத்தில் வைக்க வேண்டும். கரும்பு ஒரு துண்டு இருக்கணும். கரும்பு இல்லைன்னா வெல்லம் வந்து நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அவரினுடைய ரொம்ப பிடிச்சது அவருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய், தேங்காயோடு சேர்ந்த அவல், இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். இதை நீங்கள் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணி அவருக்கு உண்டான அகவல் படித்து, இந்த விநாயகர் அகவல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று, அதனால் விநாயக அகவல் படித்து இல்லைன்னா கணேச பஞ்ச ரத்ன கீர்த்தனை வந்து பாடலாம். கணபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காயத்ரி இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு மந்திரத்தை நமக்கு எது தெரிஞ்சதோ எல்லாத்தையும் பண்ணி நைவேத்தியமும் பண்ணி அவருக்கு மங்கள ஆரத்தி எடுத்து கணபதியை வேண்டும் பொழுது, இந்த கணபதி நம்ம வேண்டுவதற்கான முக்கிய காரணமே
பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் அப்படிங்கிறதான். ஸோ எத்தனையோ குடும்பங்களில் வந்து வம்ச விருத்தி இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கும். ஆனால் விநாயகரை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணும் பொழுது உங்கள் குடும்பத்தில் அந்த சந்ததி விருத்தி வந்து ஒவ்வொரு வருடமும் அந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் வளர்ந்து அவர்களுக்கு ஆரோக்கியமும் ஆயுளும் நீடித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் பண்டிகைகள் கொண்டாடக்கூடிய ஒரு தாத்பரியம். ஸோ இது எல்லாமே நம்ம கேட்ட விஷயத்தை நமக்கு தடை இல்லாமல் கொடுப்பது அப்படிங்கிறது விநாயகர் தான். ஆலய வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைய நாளில் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று நம்ம விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அவருக்கு எருக்கம் மாலை, அந்த எருக்கம் பூவினுடைய மாலை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. வெள்ளை எருக்கு அப்படிங்கிற இந்த செடியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது வந்து உண்டு பண்ணும். ஸோ இந்த வெள்ளை எருக்குனால் ஆன பூவை வந்து சுவாமிக்கு நம்ம போட்டு அர்ச்சனை பண்ணோன்னா நமக்கு எல்லா விதமான ஒரு பாசிட்டிவிட்டி வரும், நமக்கு தீய சக்திகள் எல்லாம் விலகி நல்ல சக்திகள் நம்மளிடத்தில் வருவது அப்படிங்கிறது. ஸோ இந்த தேங்காய் மாலை போடுறதும் ரொம்ப விசேஷம். 11 தேங்காய் நம்ம லாப கணக்கில் எடுத்து 11 தேங்காய் கோர்த்து தேங்காய் மாலை சாற்றுவதனால் விநாயகருக்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த சில சங்கல்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எனக்கு இதை பண்ணித்தாக அப்படின்னு நம்ம சொல்லி கேட்குறோம். ஸோ இந்த சங்கல்பம் நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோமோ அது கண்டிப்பாக அவரிடத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும், நம்ம கேட்ட வரங்கள் எல்லாம் கிடைத்து நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ ஆலய வழிபாட்டில் நீங்கள் இதெல்லாமே வந்து பண்ணலாம். அண்ட் விநாயகருக்கு பிடித்தமான வெல்லம், இது வந்து கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம். வெல்லம் தானம் பண்ணும்பொழுது அரிசியோடு சேர்ந்து பண்ணணும். ஸோ சந்திரனுக்கும் குருவுக்கும் அது ஒரு பெரிய பரிகாரமாக அமைகிறது. இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு 12 ராசிக்காரர்களும் ஏதாவது முக்கியமாக இதை நான் கொடுத்தா எனக்கு நல்லது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்கள் வந்து அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வழிபாடு செய்யலாம். ரிஷப ராசிக்காரர்கள் வந்து முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை சென்று வழிபாடு செய்யலாம். மிதுன ராசி நேயர்கள் வந்து நீங்கள் விஷ்ணு ஆலய வழிபாடு, ஸோ விஷ்ணு ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் தும்பிக்கை ஆழ்வாரை வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய கருட ஆழ்வாரையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். கடகராசிக்காரர்கள் வந்து சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரோடு சேர்ந்த நவகிரகத்தையும் அன்றைய நாளில் வழிபாடு செய்தால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு ஒரு நல்ல பரிகாரமாகும். சிம்மராசிக்காரர்கள் இவர்களும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரும் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நவகிரகத்தையும் ஒன்று சேர நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதோடு சேர்ந்த நமக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியும் அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்வது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் வந்து இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது கருப்பு கொண்ட கடலை தானம் செய்கிறதும் நல்லது. ஏன்னா குரு பகவான் 10 இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு, சனி பகவான் 7 இடத்துல இருக்கிறாரு, கேது 2 ராகு 8 இருக்கக்கூடிய இந்த கிரக கோளாறுக்கு இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். கன்னிராசி நேயர்கள் மகாவிஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய தும்பிக்கை ஆழ்வாரை வழிபாடு செய்யலாம். துலாம் ராசி நேயர்கள் இவங்க வந்து அரச மரத்துக்கு கீழில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர், அதுவும் இந்த சர்ப்பங்களோடு இருக்கக்கூடிய விநாயகர் அரச மரத்துக்கு கீழே இருக்கிறவருக்கு வஸ்திரதானம் செய்து விளக்கேற்றி வழிபாடுகள் செய்ய இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்கள் வந்து இந்த சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால சனீஸ்வர பகவானுக்கும் அன்றைய நாளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரோ அல்லது முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரோ இவர்களுக்கு மிகச்சிறந்தது. தனுசு ராசினியர்கள் குரு பகவான் 6 இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார், அதனால் அன்றைய நாளில் தட்சிணாமூர்த்திக்கும் நீங்கள் வழிபாடுகள் செய்வது நல்லது. சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு செய்யலாம், அல்லது தனிப்பட்டு முச்சந்தியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து 3 நெய்வளக்கு ஏற்றுவது சிறப்பு தனுசு ராசினியர்களுக்கு. மகர ராசினியர்கள் இவர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி பிடியில் இருக்கிறார்கள், அதனால் இந்த மகர ராசினியர்களுக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வழிபாடு செய்யும் பொழுது அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். அதோடு சேர்ந்த நந்தி தேவருக்கும் இவர்கள் மாலை சாற்றுவது அருகம்புல்லினால் சிறந்தது. பச்சை பயிறு அன்றைய நாளில் இந்த நந்தி தேவருக்கு அவர்கள் பச்சை பயிறு நைவேத்தியம் செய்வது, வெல்லத்தோடு சேர்ந்த பச்சை பயிரை வேக வைத்து அதில் வெல்லமும் சேர்த்து அந்த நந்தி தேவருக்கு நம்ம வந்து அதை காண்பித்து ஏதாவது பசுமாட்டுக்கு அதை தானம் செய்வது நல்லது. கும்பராசி நேயர்கள்
இவர்களுக்கு ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் சூரியனும் ரெண்டில் ராகு எட்டில் கேது இப்படி ஒரு கிரக சஞ்சாரம் கும்பராசினியர்களுக்கு இருக்கும் பொழுது சற்று தினமும் ஒரு மனக்கவலையில் இருப்பார்கள். அதனால் சிதறு தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. அதோடு சேர்ந்த லாபத்தில் தேங்காய் மாலை கட்டி சாற்றுவதும் இவர்களுக்கு சிறந்தது. கும்பராசினியர்கள் பால், பன்னீர், இளநீர், சந்தனம் இந்த திரவியங்களால் அபிஷேகத்திற்கு நீங்கள் இதை தானமாகவும் கொடுக்கலாம். மீனராசினியர்கள் ராசியில் ராகு ஏழாம் இடத்தில் கேத்து இருக்கிறார், பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான். அதனால் இந்த கிரக சஞ்சாரத்திற்கு மீனராசினியர்கள் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் மற்றும் நாகப்பிரதிஷ்டை செய்து இருக்கக்கூடிய இந்த அரச மரத்தடி விநாயகருக்கு தீபம் ஏற்றி 12 முறை இவரை வலம் வருவது வந்து மிகச்சிறந்த பரிகாரமாகும். இப்படி 12 ராசி நேயர்களும் இந்த விநாயக சதுர்த்தி அன்று விநாயகரை முறையே வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் இவர்களுக்கு அனைத்து விதமான வெற்றியும் கிடைத்து நல்ல ஆரோக்கியம், நீடித்த ஆயுள், நிறைந்த செல்வம் விக்னேஸ்வரர் நிச்சயமாக கொடுப்பார். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security. உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்.